Hello guys, welcome back to Throttle with Atom and Atom's family. இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க போக போறோம் பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் பிராக்டிஸ் தாங்க போக போறோம். டே 2 ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க பண்ண வீடியோ பாத்திருப்பீங்க. ஏதோ ஒரு அளவுக்கு பண்ணிருப்பேன். இப்ப செகண்ட் டே வந்து நான் பிராக்டிஸ் பண்ண போறேன். அது எப்படி இருக்குன்றது பண்ணிட்டு பிறகு நான் வீடியோ போடுறேன். மறக்காம அது எப்படி இருக்குன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 6:10. நான் இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டேன். டே 2 ஸ்டண்ட் ப்ராக்டிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து செகண்ட் டே ப்ராக்டிஸ் நம்ம போகிறோம். சேம் பிளேஸ் அதே தான். காலையிலே ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. அப்படியே போகக்குள்ளே நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் வீடியோ நல்லா போச்சு, செகண்ட் வீடியோ ஓரளவுக்கு நல்லா போச்சு. அப்படியே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணினா நல்லாயிருக்கும். பெட்ரோல் போட்டுக்கோம். என்னாச்சு? பெட்ரோல் இல்லையா? ஓகே, பெட்ரோல் இல்லையா? இன்னொரு பங்க் அங்கே இருக்கு, அங்கே நம்ம போட்டுப்போம். என்னடா இது, நமக்கு வந்து சோதனை? எனக்கு ஒன்றுமே புரியல. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நம்ம வேறு போனோம். இங்கே ஒரு பங்க் இருக்கு, இங்கே போட்டுப்போம். ஜிபி வேறு இருக்காது பார்த்தா. அக்கா ஜிபி இருக்கா? ஆ ஓகே, ரைட்டு. இங்கே தான் இருக்கு, நான் பார்க்கவே இல்லை. அக்கா ஒரு 200 ரூபாய்க்கு அடிச்சிருங்கக்கா, 200. இந்த வாட்டி நம்மளை இவன் ஏமாற்ற முடியாது. பே ஆயிடுச்சு. 200க்கா. ஆ ஓகேங்க, பெட்ரோல் அடிச்சாச்சு, அப்படியே போக வேண்டியதான். ஏய், பின்னாடி திரும்பிப்பா. இதுமாதிரி நிறைய பூமர் சுற்றிட்டு இருக்குதுங்க ஊருக்குள்ளே. பின்னாடி பார்க்க மாட்டேதுங்க, சைடில் பார்க்க மாட்டேதுங்க. அதுங்க பாட்டுன்னு அப்படியே போகிறதுங்க பேண்ட்டு. என்ன இன்னைக்கு டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ப்ராக்டிஸ் போனோம்ல, அது போய் வந்து ஒரு வெனஸ்டே போனோம். ஆக்சுவலாக வெனஸ்டேலேருந்து இப்போ மண்டே ஆகிடுச்சு. அப்போ நான் பார்த்துக்கோங்க எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ நாளாக வந்து இப்போ நம்ம ப்ராக்டிஸே எதுவுமே இல்லாமல் இருக்கோம். ஆக்சுவலாக அங்கே கற்றுக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் தனியாக. அப்போ தான் வந்து சீக்கிரமாக கற்றுக்க முடியும். இப்போ நான் அப்போ பண்ணது இப்போவே பண்ணோன்னா எனக்கு புதுசாக இருக்கும். மறுபடியும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் ஒரு ஸ்டண்ட்டுக்காக ஒரு பைக் ஒன்று அரேஞ்ச் பண்ணணும் சீக்கிரமாக. ஆல்ரெடி நம்மக்கிட்டே இருந்துச்சுங்க, இப்போ தான் நான் சேல் பண்ணிட்டேன் அதை. ஸோ இப்போது ஆகவே நான் வேறு என்ன பைக் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். செகண்ட் ஹேண்டில் நான் வாங்கி ரெடி பண்ணோம் ஸ்டண்ட்டுக்காக. அந்த பைக் எந்த பிரச்சனை இல்லைங்க, நம்ம வந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ பைக் ஒன்று வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். அது இப்போ வாங்க தேவை, நம்ம நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு. ஓகேவா? அப்போ நம்மளுக்கே தெரியும்ல நம்ம ஒர்த் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பைக் ஒன்று வாங்கிடுவோம். ஃபஸ்ட்டு கோப்ரோ வாங்கினோங்க. கோப்ரோ இல்லாத ஒரு எனக்கு குவாலிட்டியாக இருக்கணும் வீடியோன்னா. இதில் குவாலிட்டியாக தான் இருந்துச்சு, பட் கோப்ரோ அந்த வைட் ஆங்கிள், சூப்பர் வைட் ஆங்கிள் அதெல்லாம் இருக்கும்ல. கோப்ரோ தான் நம்ம ஃபஸ்ட்டு எய்ம்.
வாங்கினோம். இது வந்து ஆக்சுவலாக மகாபலிபுரம் கிட்ட, மகாபலிபுரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 மினிட்ஸில் மகாபலிபுரம் வந்துடும். இந்த க்ளவுஸ் ஜாக்கெட்லாம் போட்டு ரைட் பண்ணுவேன் இப்போ. சரி நம்ம போயே போட தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போடல. அப்படி உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில் வந்து நான் க்ளவுஸும் ஜாக்கெட்லாம் போட்டு ரைட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காத. ஓகே. அப்புறம் நிறைய பேர் சொன்னது என்னென்னா, நம்ம சேனலில் வீடியோ முடிக்கும் போது லாஸ்ட்டில் சொல்கிற நம்ம டைலாக் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப 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 நன்றி. ட்ரிப்பு வந்து நம்ம கூட சீக்கிரத்தில் கிளம்ப போகிறோங்க. ஒரு பிளான் போட போகிறோம், ஜம்முன்னு ட்ரிப்பு கிளம்ப போகிறோம். இதுதான் மகாபலிபுரங்க. இது புதுசாக இப்போட்டி வச்சுருக்காங்க. இதில் 130, 140 அதெல்லாம் ஓட்டிட்டு எனக்கு வந்து இப்போ இதை விட அதிகமாக போகணும் அப்படின்னு தோணுது. சரி என்ன பண்ணுறது, கையில் இருக்கிறது தானே, இருக்கிறத வச்சு தான் நம்ம அனுபவிக்கணும். அப்புறம் நம்ம சேனலில் நான் அதிகமாக சேலஞ்சஸ் வீடியோஸ்லாம் போடலான்ட்ருக்கேன். அதுவும் நீங்கள் சொல்கிற சேலஞ்சஸ், நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட, நான் வந்து அதை ட்ரை பண்ணி வீடியோவாக போடுறேன். ஹலோ 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 ஹலோ. திடீர்னு இந்த ஹெட்செட்டோட இது பிடுங்கிடுச்சிங்க. நல்ல வேலை மறுபடியும் சொல்லியாச்சு, ரெக்கார்ட் ஆகுது, பிரச்சனை இல்லை. டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6:20 ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நான் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் போனோங்க. ஓகே, கிட்டே வந்தாச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் போயிடுவோன்னு நினைக்கிறேன். நம்ம போகிற வேகத்துக்கு 5 மினிட்ஸ்லேயே போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ட்ரைனர் அண்ணா சொன்னார். நான் கொஞ்ச நாள் போட்டோம் நல்லா, நான் கற்றுக்கிட்டே அங்கே எனக்கு யார் சொல்லித்தரான்ற ஒரு ட்ரைனரை நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, கிட்டே வந்தாச்சு. ஐ திங்க் அங்கே அண்ணா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வரும்போது ஏதாச்சும் ப்ரெட்டு வாங்கணும்னு நினச்சேன், மறந்து போயிட்டேன். பசி எடுக்குது, என்னென்னு போய் பார்த்துட்டு கூட அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். சத்தியமாக போன வீக் மாதிரி இருக்காது, இந்த வீக் அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹாய்ண்ணா. பைக் எடுத்துகிட்டு வராங்களா? நைஸ். நான் போயிட்டு எப்போ டீ ஒன்று போட்டு வரேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா, டீ கல்லில் இருக்கோம். டே டீ ஒன்று குடிச்சிட்டு நம்ம போய் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சோம். கைஸ் ஆக்சுவலாக நான் இங்கே வந்து ப்ராக்டிஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது, ஏதோ ஓரளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து வீலி வந்து ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. என்னால் வீடியோ போட முடிஞ்சால் நான் வந்து என்னோடய ப்ராக்டிஸு வீடியோஸ் வந்து நான் போடுறேன். வீடியோ எடுக்கிறது யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன். ஸோ வீடியோக்கு வந்து டைம் கிடைக்கல. இந்த வண்டியில் தான் நான் வந்து பண்ணேன், சும்மா ஜீரோ சர்க்கிள் பண்ணேன், ஓரளவுக்கு பண்ணேன். இப்போ அந்த பைக்கில் வந்து வீலி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே. ரொம்ப வெளியே போயிடுது.
இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் அன்றைக்கி ஜீரோ சர்க்கிள் வந்து ஸ்டார்டிங் தான் கற்றுட்ருந்தேன், பட் இங்கே வந்து பார்த்துருப்பீங்க நீங்களே வீடியோவில் ஓரளவுக்கு நல்லாவே வந்துச்சு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வந்து பெட்டராக வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான் சொன்னார். ஓகே, நம்ம டெய்லியும் ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் வந்தோன்னா பக்காவாக கற்றுக்கலாம். ஓகே, வீடியோ வந்து முடிக்கிற நேரம் வந்துடுச்சு. பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட மறக்காதீங்க, ஓவராக பறக்காதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அன்டில் தென், பீஸ்.